மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்தரூபாய திமகி தன்னச்சந்திர செகரேந்திர பிரச்சோதயாதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் இப்போ கடந்த சில தினங்களாக பாட்டிகள் பற்றி நம்ம பார்த்தோம் பாக்யசாலி பாட்டிகள் அப்படிங்கிற தலைப்பில் மகானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பெற்ற பாட்டிகளை பற்றி பார்த்தோம் இல்லை எல்லா பட்டியும் கவர் பண்ண முடியல நிறைய பட்டிகள் வந்து மிஸ் எடுத்து இன்னொரு ஒக்கேஷனில் பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி ஒரு புது அனுபவம் இது வந்து விஷ்ணு சகசிரநாமம் தொடர்பானது மகாபிரிவா அடிக்கடி சொல்லுவார் லலிதா சகசிரநாமம் விஷ்ணு சகசரநாமம் இதெல்லாம் பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஜபிச்சுன்டே இருக்கணும் அப்படின்னு பெரியவா நிறைய சொல்லியிருக்கேன் பல முறை பல இடங்களில் மகாபிரியாக சொல்லியிருக்கேன் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறத விட அதை எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம செஞ்சு காமிக்கணும் அதுதான் வேல்யூ கூட அதுக்கு இல்லையா இப்போ ஒரு மருந்து தயார் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு புதுசாக ஒரு மருந்து தயார் பண்ணுறா அதை எப்படி செயல்படுறதுங்கிறதுக்கு நம்ம பார்த்துருக்கோம் எலியெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணுவா அதனுடைய ரியாக்ஷன்லாம் பார்ப்பா அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஒரு சமையல் ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் சாப்பிடக்கூடிய இடத்துல ஒரு சமையல் ஒருத்தர் தயார் பண்ணுறார் பெரிய சமையல்காரர் அப்படின்னா அதில் உப்பு எவ்வளோ போடுறது காரம் எவ்வளவு போடுறது இதெல்லாம் ஒரு குன்ஸாக போடுவர் போட்டு கொதிக்கும் போது கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு பார்ப்பேன் வாயில் கொஞ்சம் ரசமோ கொஞ்சம் குழம்போ கொஞ்சம் கறியோ சாப்பிட்டு பார்த்தால்தான் அதில் என்ன சேர்க்கணும் என்ன எதுக்கணுங்கிறது தெரியும் எதுவுமே எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணணும் பண்ணினா தான் அதனுடைய பலனை நாம் அனுபவிக்க முடியும் இப்போ விஷ்ணு சகசிரநாமம் சொன்னால் நமக்கு நோய் வராது நமக்கு ஐஸ்வர்யம் கூடும் நமக்கு ஆயுள் கூடும் இதெல்லாருமே நம்ம படித்து பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல படிச்சுருப்பேனிங்க யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாள் கேட்டிருப்ப ஆனால் பெரியவா பாருங்கோ நம்மெல்லாம் மாதிரி சொன்னால் மட்டும் போகிறே அதை பரீட்சார்த்தமாக காமிச்சு இவளுக்கு உணர்த்தணும்னு மகாபரிவா தீர்மானிக்கிற மகாபரிவா தீர்மானிக்கிற ஒரு நாளைக்கு மகாபரி வாளுக்கு காய்ச்சல் காய்ச்சல் பெரியவாளுக்கு உடனே என்ன பண்ணுறார் பெரியவா தனக்கு காய்ச்சல்னு ஒன்று மடத்தில் இருக்கார் காஞ்சி மடத்தில் இருக்கார் தன்னோட சிப்பந்தி ஒருத்தரை கூப்பிட்டு கரூர்லேருந்து ராமஸ்வர்மாவை உடனே வர சொல்லு காய்ச்சலாக இருக்குது ராமஸ்வர்மாவை உடனே வர சொல்லு அப்படிங்கிற உடனே சிப்பந்தி போய் அப்போல்லாம் ஃபோன் தான் இல்லை ஒரு அவசர தகவலில் லேண்ட்லைன் ஃபோன் போட்டு அவருக்கு தகவல் சொல்கிறார் பெரியவா வர சொல்கிறார் பெரியவாளுக்கு லேசாக காய்ச்சலாக இருக்குது அப்படிங்கிற இந்த ராமசர்மா அப்படிங்கிறவர் கரூரில் இருந்தார் மகா பெரியவா எப்போ கரூருக்கு போனாலுமே அவருடைய கிரகத்தில் தங்குவா மிகப்பெரிய ஆயுர்வேத வைத்தியர் சக்தி விலாச மருத்துவமனைன்னு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் ஒன்று வச்சுருந்தா மருத்துவத்தில் பல முறைகள் இருக்குது அலோபதி ஆயுர்வேதம் ஹோமியோபதி நிறைய இருக்குது நமது பழமையான வைத்திய முறை என்ன அப்படின்னா ஆயுர்வேதம் எந்த விதமான பின்விளைவுகளும் இருக்காது ஆயுர்வேதம் இந்த காலத்தில் ஆயுர்வேதத்தில் ஆப்ரேஷனே பண்ணியிருக்கா ஆயுர்வேத சிகிச்சை முறைகளில் ஆப்ரேஷனே நடந்திருக்கு ஒரு உடலில் இதான வெட்டுப்பட்ட பகுதியை இணைக்கணுமா ஆயுர்வேதத்தில் எல்லாமே இருக்கு இது என்ன என்னாருது காலக்கிரமத்தில் ஏதோ ஒன்று புதுசு உள்ள நுழையும் போது பழசு போயிடும் அதுபோல் ஆயுர்வேதம் கொஞ்சம் போச்சு ஆனால் திரும்ப எல்லோரும் இப்போ கொண்டு வந்துருக்கும் ஆயுர்வேதம் திரும்ப வந்துன்ட்ருக்கு இந்த ராமசர்மா பெரிய ஆயுர்வேத வைத்திய சில மணி நேரங்கள் போகிறது வந்துட்டு ராமசர்மா வந்துட்டார் கரூர்லேருந்து வந்துட்ட நேர பெரியவாட்டை வர பெரியவாளுக்கு காய்ச்சல்னு சொன்னாலே அப்படின்னு நேர பெரியவாட்டை வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுற அவரை பார்க்குறார் என்ன ராமசர்மா எப்படி இருக்க நல்லா பெரியவர் பெரிய ராமஸ்ர்மா கையில் பார்க்குறார் மருந்து பெட்டி இருக்கு ஆயுர்வேத டாக்டர் சொன்னதுலையே ஒரு டாக்டர்ன்னா ஒரு பெட்டி இருக்கும் இன்றைக்கி ஒரு அலோபதி டாக்டர் அப்படின்னா அவர் எங்கே போனாலும் ஸ்டெத்தாஸ்கோப் வச்சுருப்பார் தெர்மாமீட்டர் வச்சுட்டுருப்பார் நம்ம பார்க்குறோம் என்னென்ன வழக்கு இதெல்லாம் எப்போவுமே அவள் கூட வச்சுருப்பார் ஒரு எலக்ட்ரீஷியன் எங்கே போனாலும் கையில் ஒரு டெஸ்டர் வச்சுருப்பார் அவர் எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிக்கல் வேலைக்கு போகலனா கூட அவர் கையில் பேனா மாதிரி இருக்கும் டெஸ்டர் இருந்துருக்கோம் ஒரு அதுபோல் ஒரு ஒரு இன்ஜினியர்னு வச்சுக்கோங்களேன் வீடெல்லாம் கட்டுறதுக்காக பிளான் பண்ணுற ஒரு இன்ஜினியர்னா பென்சில் வச்சுட்டே இருப்பார் ஒரு குழந்த மாதிரி அவள் அவள் தொழிலுக்கு என்ன தேவையோ அதை எப்போவுமே வச்சுட்டுருப்பார் அதுபோல் இவர் வச்சுட்டுருக்கார் மகாபிரி அவருடைய அந்த மருந்து பெட்டியை பார்த்துட்டு என்ன ராமசர்மா நான் ஒன்றை மட்டும்தான் நான் வர சொன்னேன் மருந்து பெட்டியை தூக்கிட்டு வர சொல்லலையே அப்படிங்கிற ராமசர்மா வர சொல்லணுன்னு தான் நான் சொன்னேன் மருந்து பெட்டியோடு வரணுன்னு சொல்லலையே அப்படிங்கிற உடனே அவர் என்ன சொல்ல முடியும் பதில் சொல்ல முடியும் ராமேஸ்வர்மா பேசாமல் இருக்க மகாபெரிவா அவரை பார்த்துட்டு கேட்குறார் நல்லபடியாக போயின்றக்க எல்லாம் விசாரிக்கிற எல்லாம் விசாரிச்சு முடிச்சுட்டு பெரியவா சொல்கிறார் எனக்கு கொஞ்சம் காய்ச்சலாக இருக்கு காய்ச்சலாக இருக்குது நம்ம என்னத்தான் எத்தனை விஷயத்தை நம்ம எவ்வளோ தடவை சொன்னாலுமே அதை பரீட்சார்த்தமாக நம்ம பண்ணி காமிச்சாத்தான் எல்லாருக்கும் புரியும் அதுக்கு தான் உன்னை முக்கியமாக இங்கே வர சொன்னேன் உன்னோட மருந்து பெட்டியோடு நான் வர சொல்லலை இப்போ மனுஷனுக்கு காய்ச்சல் வருது அப்படின்னா பெரியவா சொல்கிறார் காய்ச்சல் வருதுன்னா இந்த உடம்ப குணமாக்கத்தான் காய்ச்சலே வருது அப்படிங்கிறார் நம்ம இன்றைக்கியான அந்த ஏங்கிள் யோசித்து பார்த்துருக்கோமா ஒரு காய்ச்சல் இந்த உடம்பை கெடுக்கிறதுக்காக வருதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பெரியவை சொல்கிறார் இந்த உடம்பை குணமாக்குவதற்காகத்தான் காய்ச்சலே வருது நம்ம அதுக்கெல்லாம் போய் சிகிச்சை பண்ணிக்கலாமா உடம்புன்னு இருந்தால் அதான வரத்தான் செய்யும் உடம்புக்கு எல்லாம் வரத்தான் செய்யும் இந்த உடம்புக்கு மருந்து அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் மருந்து மாத்திரைகள் டானிக்கு சிறப்பு இதெல்லாம் நினைக்கிறோம் அது மட்டும் இல்லை, அதை தாண்டின ஒரு மருந்து இருக்குது அதுதான் பிரார்த்தனை அப்படின்னு மகாபிரிவை சொல்கிறா இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்